மோக்ஷதா எனும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் மார்கழி. தேவலோகத்தில் இது அதிகாலை பொழுதை குறிக்கும். ஆடி மாதத்திலிருந்து இறந்தவர்களின் புண்ணிய ஆத்மாக்கள் சொர்க்கவாசல் திறப்பதற்காக காத்திருக்கின்றன என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது. மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசிக்கு மோக்ஷதா ஏகாதசி என்ற பெயரும் உண்டு. இன்று விரதம் இருந்து பெருமாளை அதிகாலையில் தரிசித்தால் 24 ஏகாதசிகள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். ஏகாதசி விரதம் பிறந்த கதை. கிருதயுகத்தில் முராசுரன் என்ற ஓர் அரக்கன் இந்திரனோடு போரிட்டு தேவலோகத்தை கைப்பற்றினான். திருமாலிடம் சரணடைந்தான் இந்திரன். முரனோடு 1000 ஆண்டுகள் யுத்தம் செய்தார் திருமால். சுதர்சனம் அசுரப்படைகளை அழித்தது. ஸ்ரீஹரி போர் புரிந்து களைப்புற்றதால் பத்ரிகாசிரமம் சென்று 12 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள சிம்ஹாவதி என்ற குகைக்குள் சயனித்தார். பரந்தாமனை பின்தொடர்ந்து வந்த முரன் உறங்கிக் கொண்டிருந்தவரை கொல்ல வாளை உருவினான். அச்சமயம் ஸ்ரீமன் நாராயணனின் திருமேனியிலிருந்து ஓர் அழகிய மங்கை ஆயுதங்களோடு தோன்றி, முதலில் என்னோடு யுத்தம் செய் என்றாள். முரன் வாளை உயர்த்தவும் அந்த மோகினி ஹும் என்ற ஓர் சப்தத்தை செய்தாள். அசுரன் பஸ்மமானான். எம்பெருமான் கண்விழித்து அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார். மேலும் ஓர் வரத்தினையும் கொடுத்தார். நீ தோன்றிய இந்நன்னாளில் உபவாசம் இருந்து என்னை வழிபடுவோருக்கு முக்தியை நான் அளிப்பேன் என்று வாக்களித்தார். அப்பொழுது நள்ளிரவு. அந்த நேரம் வரை கண்விழித்து புண்ணிய சரித்திரங்களை படித்து அதிகாலையில் திருமாலை ஆலயத்தில் சென்று வழிபட்டால் சகல விதமான சௌபாகியங்களும் கடைசியில் மோட்சமும் கிட்டும் என்று விஷ்ணு புராணம் போன்ற புராணங்கள் கூறுகின்றது. மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் போன்றவற்றை சமைத்து அதிதிக்கு இட்டு தானும் சாப்பிட்டால் ஏகாதசி விரதம் பூர்த்தியாகும். பயபக்தியோடு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் எல்லா பாக்கியங்களையும் அடைவார்கள். கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா.